மூன்றாவது நாள் 21/6/2019 வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ சுகபிரம மகரிஷியின் மகா ஜெயந்தி விழா காலை 5 மணிக்கு தொடங்கி குரு பூஜை, ஹோமம் மற்றும் கலச அபிஷேக ஆராதனை ஆகிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சிறப்பாக நடந்தேறின. ஓம் வேதாத்மஹாய வித்மஹே வியாசபுத்ராய தீமஹே தன்னோ சுகப்பிரஜோதயாத். சுகமுனிவரை பற்றித்தான் இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். சுகமுனிவர் என்பவர் பிரம்மனுடைய வம்சாவழியை சார்ந்தவர். சுகமுனிவர் கிளி வடிவமாய் தோன்றியிருக்கக்கூடிய முனிவராவார். முதலில் பிரம்மன், பிரம்மனுடைய மகன் வசிஷ்டர், வசிஷ்டருடைய மகன் சக்தி, சக்தியினுடைய மகன் பராசரர், பராசரருடைய மகன் வியாசர். இந்த வியாச முனிவரின் திருமகன்தான் சுகர். சுகம் என்றால் அறிவு என்றும், ஞானம் என்றும், கிளி என்றும் பொருள் தரும். ஆகவே ஞான உருவமாய் கிளி முகமும் மனித உடலும் சேர்ந்து தோன்றியவர்தான் இந்த சுகமுனிவர். இந்த சுகமுனிவரின் தந்தை வேத வியாசர். ஆனால் இவர் தந்தை மகனாக மட்டுமில்லை, குரு சிஷ்யனாகவும் இருந்திருக்கிறார். இந்த சுகரோ குருவை மிஞ்சிய சீடனாகவும் இருந்திருக்கிறார். எப்படி குருவை மிஞ்சிய சீடனாக இருந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை சொல்ல முடியும். என்ன நிகழ்ச்சி என்றால், சுகரை பொறுத்தவரை இந்த உலகத்தில் எல்லோரையும் ஒன்றாக பார்ப்பது
எல்லாவற்றிலும் ஒரே ஆத்மாவாக பார்ப்பது, இதுதான் சுகமுனிவருடைய தத்துவம். இதற்கு சான்றாக ஒரு முறை வேதவியாசர் முன்னே நடந்து கொண்டிருக்கிறார், பின்னே சுகமுனிவர் வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு ஆற்றங்கரையில் இருவரும் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆற்றங்கரையிலே பெண்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள். வேதவியாசரின் வரவை கண்ட அந்த பெண்களோ தங்களுடைய ஆடைகள் அனைத்தையும் சரி செய்து கொள்கிறார்கள், இழுத்து போர்த்தி கொள்கிறார்கள், தன்னுடைய ஆடைகளை எல்லாம் சரி செய்து கொள்கிறார்கள். வேதவியாசர் பார்த்துவிட்டு சென்று விட்டார். அதன் பின்பாக சுகமுனிவர் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சுகமுனிவர் வந்ததை பார்த்து அந்த பெண்கள் ஆடையை சரி செய்து கொள்ளவில்லை, தனக்கான எந்த விதமான ஒரு கூச்சமும் இல்லாமல் அப்படியே அவர்கள் குளித்து கொண்டே இருந்து விட்டார்கள். சற்று தூரம் நடந்த வியாதவியாசருக்கு இது ஒரு ஐயப்பாடு எழுந்தது. என்ன இது, நாம் குடுகுடு கிழவன், ஆனால் தன்னை பார்த்து இந்த பெண்கள் ஆடையை சரி செய்து கொள்கிறார்கள், ஆனால் பின்னால் வருகிற சுகமுனிவரோ ரொம்ப இளையவர், என்றும் 16 உடையவர், மார்க்கண்டேயரைப் போல. மார்க்கண்டேயர் சரித்திரத்தையும் பின்னே பார்க்கப் போகிறோம். மார்க்கண்டேயரைப் போல அவரும் 16 வயதுடையவர், ஆனால் இந்த பெண்கள் அனைவரும் அவரை பார்த்து வந்து ஆடையெல்லாம் சரி செய்து கொள்ளவில்லை, தன்னை பார்த்து சரி செய்து கொள்கிறார்களே என்று இந்த வியாசருக்கு ஐயப்பாடு எழுந்தது. நேரே சென்று அந்த பெண்களிடம் கேட்கிறார். ஆனால் அந்த பெண்கள் அதற்கு பதில் கூறுகிறார்கள், சுகமுனிவருக்கோ மரமும் ஒன்றுதான், கல்லும் ஒன்றுதான், பெண்ணும் ஒன்றுதான், அவருக்கு எந்த விதமான வேறுபாடும் தெரியாது, மனதில் விகல்பம் இல்லாதவர். ஆனால் நீங்களோ இவ்வாறு வந்து கேட்கிறீர்கள், சுகமுனிவர் அவ்வாறு வந்து கேட்கக்கூட இல்லையே, அதிலிருந்து அவருடைய உன்னதமான விகல்பமில்லாத மனதை புரிந்து கொள்ள முடியும் என்று தகப்பனுக்கே வியாசருக்கே பாடம் சொன்ன வியாசருக்கே மறைமுகமாக தன்னுடைய ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தியவர் இந்த சுகமுனிவர். பாகவதம் என்ற அருமையான நூலை இந்த உலகத்திற்கும் அவர் தந்திருக்கிறார். பரீட்சித்து மகாராஜா என்று ஒருவர் இருந்தார், அதாவது அபிமன்யுனுடைய பையன், அபிமன்யுனுடைய புத்திரன், பாண்டவர் வம்சத்திலே வந்த, மகாபாரத போரிலே பாண்டவர் வம்சத்தில் வந்த மகாராஜா. இந்த மகாராஜாவுக்கு என்ன பெரிய பேர் என்றால் பரீட்சித்து மகாராஜா என்பவர் கிருஷ்ணனாலேயே உயிர் கொடுக்கப்பட்டவர். எவ்வாறெனில் பிரம்மாஸ்திர பிரயோகம் பயன்படுத்தப்படக்கூடாது என்று மகாபாரத காலகட்டத்திலே முனிவர்கள் அத்தனை பேரிடமும், பாண்டவர்களும் சரி கௌரவர்களும் சரி, சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். ஆனால் போரினுடைய இறுதி காலகட்டத்திலே அஸ்வத்தாமன் மிக கோபமடைந்து, துரோணாச்சாரியருடைய மகன்தான் அஸ்வத்தாமன், துரோணாச்சாரியனுடைய இறப்பை பொறுத்து கொள்ள முடியாத அஸ்வத்தாமன் இறுதியிலே பிரம்மாஸ்திரத்தை எடுப்பது என்று முடிவு செய்து பிரம்மாஸ்திர பிரயோகத்தை விட்டுவிட்டார். உடனே அர்ஜுனன் பார்த்து கொண்டு சும்மா இருப்பானா? உடனே அர்ஜுனனும் என்ன செய்தான் என்றால், அர்ஜுனனும் தன்னுடைய கையில் இருந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டு விடுகிறார். இப்பொழுது இரண்டு பிரம்மாஸ்திரமும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளப் போகிறது. அப்படி மோதிக்கொள்ளப் போகிற தருணத்திலே ஒரு முனிவர் தடுத்து நிறுத்தி, பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தக்கூடாது என்று தானே உங்களுக்கு கூறினேன், இப்பொழுது பிரம்மாஸ்திரத்தை திருப்பி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அர்ஜுனனுக்கு எப்படி இட்டாரோ மறுபடியும் திருப்பி வாங்கிக் கொள்கிற திறமை அவருக்கு உண்டு, ஆனால் அஸ்வத்தாமனுக்கு அது இல்லை. அதனால் அஸ்வத்தாமன் என்ன செய்தான் என்றால், அந்த பிரம்மாஸ்திரத்தை நேரே அபிமன்யுனுடைய மனைவி உத்தரையினுடைய வயிற்றிலே பரீட்சித்து கர்ப்பம் இருக்கிறது, அந்த கர்ப்பத்தை நோக்கி செலுத்து விட்டான். அதனால் பரீட்சித்து மூர்ச்சையானான். அந்த சமயத்திலே கிருஷ்ண பரமாத்மா அங்கே வந்து தன்னுடைய அஸ்வத்தாமனை மிகவும் தண்டித்து, பெரிய தண்டனை எது தெரியுமா, அஸ்வத்தாமனுக்கு வாழ்ந்து கொண்டே இருப்பது, அஸ்வத்தாமனுக்கு இறப்பே கிடையாது, தக தக என்று அவன் எரிந்து கொண்டே இருப்பானா, ஆனால் வாழ்ந்து கொண்டே இருப்பானா, அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாபத்தை அவனுக்கு இட்டு அந்த பரீட்சித்துக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தார். அப்படிப்பட்ட கிருஷ்ணனால் மீண்டும் உயிர் பெற்ற அவர்தான் பரீட்சித்து மகாராஜா. அந்த பரீட்சித்து மகாராஜா உத்தரையினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்தார், பிறந்து இந்த பூலோகத்திற்கு வந்தார். அப்படிப்பட்ட அந்த பரீட்சித்து மகாராஜாவிற்கு சுகபிரம்மரானவர் தன்னுடைய மகாபாகவதத்தை தந்தருளினார்.
இந்த மகாபாகவதத்தை ஏன் இவர் இவருக்கு தந்தருளினார் என்றால், பரீட்சித்து மகாராஜா ஒரு முறை வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றார். அப்பொழுது ஒரு மகா ரிஷி அவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய புத்திரர் அந்த ரிஷியினுடைய மகன் அவருக்கு உதவியாக யாக யஜ்யங்களையெல்லாம் செய்து கொண்டிருந்தார். மகா ரிஷியோ கண் திறக்காமல் உடல் அசையாமல் அப்படியே காட்டில் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி தவம் செய்து கொண்டிருந்த அவருக்கு உதவியாக இந்த ரிஷிபுத்திரர். இந்த ரிஷிபுத்திரர் ஒரு முறை சமித்தை எடுத்து வருவதற்காக வெளியிலே சென்றிருக்கிறார். அப்பொழுது பரீட்சித்து மகாராஜா வேட்டையாடிக்கொண்டே வருகிறார். வேட்டையாடி கொண்டு வந்த அவருக்கு தாகம் எடுக்கிறது. அப்படி தாகம் எடுக்கும் பொழுது நீர் எங்கேயாவது கிடைக்குமா, உணவு எங்கேயாவது கிடைக்குமா என்று பார்த்து கொண்டே வருகிறார். அப்படி பார்த்து கொண்டு வரும்பொழுது உடல் அசையாமல் கண்கள் திறவாமல் இருக்கிற அந்த மகரிஷியை பார்த்து கூப்பிடுகிறார். ஆனால் அவர் கண் திறக்கவில்லை. அவர் யோக நித்திரையில் இருந்து ஆழ்ந்த தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் வந்து எழுந்திருக்கவே இல்லையே, இன்னும் பலமாக கூப்பிடுகிறார் பரீட்சித்து மகாராஜா. அப்படியும் அவர் எழுந்திருக்கவில்லை. உடனே பரீட்சித்து மகாராஜாவானவர் மிகுந்த கோபமடைந்து விடுகிறார். ஏற்கனவே பசி வேறு, தனது தாகம் வேறு, என்ன செய்வதென்று தெரியாமல் புக்தி மழுங்கி போய் அவர் அருகில் இருந்த ஒரு இறந்து கிடந்த ஒரு நாகம், அந்த நாகத்தை எடுத்து இந்த முனிவரின் மேல் போட்டு விடுகிறார். முனிவரிடம் போட்டுவிட்டு பரீட்சித்து மகாராஜா சென்று விட்டார். உடனே அந்த ரிஷியினுடைய மகன் ரிஷிபுத்திரன் நேராக அங்கே வருகிறார். வந்து தன்னுடைய தந்தையின் மேல் இந்த இறந்து கிடந்த நாகத்தை கண்டு மிகவும் கோபமடைந்து விடுகிறார். கோபமடைந்து தன்னுடைய ஞான திருஷ்டியில் என்ன நடந்திருக்கும் என்று பார்க்கிறார். பார்த்தால் இங்கே பரீட்சித்து மகாராஜா வந்திருக்கிறார். வந்து தன்னுடைய தந்தையின் மேல் அந்த பாம்பை போட்டு, இறந்த பாம்பை போட்டு விட்டார் என்று தெரிகிறது. உடனே எப்படியாவது பரீட்சித்து மகாராஜாவுக்கு நான் மிகப்பெரிய சாபம் கொடுக்கிறேன், எந்த இறந்த நாகத்தை நீங்கள் என்னுடைய தந்தை மேல் போட்டீர்களோ அதே நாகத்தால் நீங்கள் தீட்டப்படுவீர்கள், இன்னும் 7 நாளைக்குள் இது நடக்கும் என்று பரீட்சித்து மகாராஜாவிற்கு இவர் சாபம் கொடுக்கிறார். அந்த சாபத்திலிருந்து விமோசனம் அடைவதற்கு என்ன வழி என்று பரீட்சித்து மகாராஜா யோசித்து கொண்டே இருக்கிற வேளையில், இன்னும் 7 நாள் தான் இருக்கிறது, இப்பொழுது ஏதாவது புண்ணிய காரியங்களை எல்லாம் செய்வோம் என்று யோசித்து யோசித்து ஒவ்வொரு ஜோதிடர்களாக அழைத்து பேசுகிறார். அப்பொழுது சுகபிரம்மர் அங்கே பரீட்சித்து மகாராஜாவை நோக்கி வருகிறார். நோக்கி வந்து இருப்பதிலேயே மிகப்பெரிய புண்ணியம் எது தெரியுமா, தன்னுடைய இந்த மகாபாகவதத்தை, கிருஷ்ணருடைய லீலையை, மகாபாகவதத்தையும் மகாபாரதத்தையும் கேட்பதுதான் மிக புண்ணியம் என்று கங்கை கரையிலே அமர்ந்து தன்னுடைய மகாபாகவதத்தை பரீட்சித்துக்கு அருளினார். அப்படி பரீட்சித்தின் மூலமாக இந்த மகாபாகவதமானது சுகமுனிவருடைய வாயிலிருந்து வந்து வெளிப்பட்டது. இன்று நாம் அனைவரும் கேட்டு ஆனந்தப்படுகிற மகாபாகவதம் என்பது சுகபிரம்மரிடமிருந்தான் நமக்கு வந்தது என்பது சுகபிரம்மருக்கே இருக்கக்கூடிய மிக சுகபிரம்மர் நமக்கு கிடைத்ததற்கும் ஒரு பிறவி பயனாக இந்த மகாபாகவதத்தை அருளினார் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம். பிரஷ்ண பிராரம்ப அக்னா விஷ்ணு சஜோஷசேமா வர்தந்து வாங்கிர த்யும்னைர்வாஜேபிராகதம் வாஜஸ்தமே பிரசவஸ்தமே பிரஜதிஸ்தமே பிரசிதிஸ்தமே தீதிஸ்தமே க்ரதுஸ்தமே ஸ்வரஸ்தமே ஸ்லோகஸ்தமே ஸ்ராவஸ்தமே ஸ்ருதிஸ்தமே ஜோதிஸ்தமே சுவஸ்தமே ப்ராணஸ்தமே பானஸ்தமே வ்யானஸ்தமே சுஷ்டமே சித்தஞ்சம ஆதீதஞ்சமே வாச்சமே மனஸ்தமே சக்ஷுஸ்தமே ஸ்ரோத்ரஞ்சமே தக்ஷஸ்தமே பலஞ்சம ஓஜஸ்தமே சஹஸ்தம ஆஜுஸ்தமே ஜராஜம ஆத்மாஜமே தனுஸ்தமே ஷர்மஜமே வர்மஜமேங்கானிஜமே ஸ்தானிஜமே பரூகும்ஷிஜமே ஷரீராணிஜமே
ஜெயிஷ்டியஞ்சமாதிபத்தியஞ்சமே மன்யுஷ்டமே பாமஷ்டமே மஷ்டமே அம்பஷ்டமே ஜேமாஜமே மஹிமாஜமே வதிமாஜமே பிரதிமாஜமே வருஷ்மாஜமே த்ராகுஜாஜமே விருத்தஞ்சமே விருத்தஷ்டமே சத்யஞ்சமே ஸ்ரத்தாஜமே ஜகஷ்டமே தனஞ்சமே வசஷ்டமே த்விஷஷ்டமே க்ரீடாஜமே மோதஷ்டமே ஜாதஞ்சமே ஜனிஷ்யமானஞ்சமே சூக்தஞ்சமே சுகிருதஞ்சமே வித்தஞ்சமே வேத்யஞ்சமே பூதஞ்சமே பவிஷ்யச்சமே சுகஞ்சமே சுபதஞ்சமருத்தஞ்சமருத்தஷ்டமே க்ளத்தஞ்சமே க்ளத்திஷ்டமே மதிஷ்டமே சுமதிஷ்டமே சஞ்சமே மஜஸ்தமே பிஜந்தமே நுகாமஸ்தமே காமஸ்தமே சௌமநசஸ்தமே பத்ரஞ்சமே ஸ்னேஜஸ்தமே வஸ்யஸ்தமே யசஸ்தமே பகஸ்தமே திரவிணஞ்சமே யந்தாஜமே தர்த்தாஜமே க்ஷேமஸ்தமே த்ருதிஸ்தமே விஷ்வஞ்சமே மஹஸ்தமே சம்விஸ்தமே ஞாத்ரஞ்சமே சூஷ்டமே பிரசூஷ்டமே சீரஞ்சமே லஜஸ்தமருதஞ்சமே மிருதஞ்சமே யக்ஷ்மஞ்சமே நாமயஸ்தமே ஜீவாதுஷ்டமே தீர்காயுத்வஞ்சமே நமித்ரஞ்சமே பயஞ்சமே சுகஞ்சமே சயனஞ்சமே சூஷாஜமே சுதினஞ்சமே ஊர்க்ஷமே சூன்றதாஜமே பஜஸ்தமே ரசஸ்தமே கிருதஞ்சமே மதுஜமே சக்திஷ்டமே சுபீதிஷ்டமே கிருஷிஷ்டமே பிருஷ்டிஷ்டமே ஜைத்ரஞ்சம ஔத்யத்யஞ்சமே ரஜஸ்தமே ராஜஸ்தமே புஷ்டஞ்சமே புஷ்டிஷ்டமே விபுஜமே பிரபுஜமே பகுஜமே பூயஷ்டமே பூர்ணஞ்சமே பூர்ணதரஞ்சமே க்ஷிதிஷ்டமே கூயவாஷ்டமே நஞ்சமே க்ஷுஷ்டமே வ்ரீஹயஷ்டமே யவாஷ்டமே மாஷாஷ்டமே திலாஷ்டமே முத்ராஷ்டமே கல்வாஷ்டமே கோதூமாஷ்டமே மசுராஷ்டமே பிரியங்கவஷ்டமே நவஷ்டமே ஷ்யமகாஷ்டமே நிவாராஷ்டமே அஷ்மாஜமே மிருத்திகாஜமே கிரஜஷ்டமே பர்வதாஷ்டமே சகதாஷ்டமே வனஸ்பதஜஷ்டமே ஹிரண்யஞ்சமே ஜஷ்டமே சீசஞ்சமே த்ரிபுஷ்டமே ஷ்யாமஞ்சமே லோஹஞ்சமே அக்னிஷ்டம ஆபஷ்டமே வீருதஷ்டம ஔஷதயஷ்டமே கிருஷ்ணபச்சஞ்சமே கிருஷ்ணபச்சஞ்சமே கிராம்யாஷ்டமே பசம ஆரண்யாஷ்ட யஜ்ஞேன கல்பந்தாம் வித்தஞ்சமே வித்திஷ்டமே பூதஞ்சமே பூதிஷ்டமே வசுஜமே வசதிஷ்டமே கர்மஜமே சக்திஷ்டமே தஷ்டம ஏமஷ்டம இதிஷ்டமே கதிஷ்டமே அக்னிஷ்டம இந்திரஷ்டமே சோமஷ்டம இந்திரஷ்டமே சவிதாச்சம இந்திரஷ்டமே சரஸ்வதீச்சம இந்திரஷ்டமே பூஷாச்சம இந்திரஷ்டமே ப்ரஹஸ்பதிஷ்டம இந்திரஷ்டமே மித்ரஷ்டம இந்திரஷ்டமே வருணஷ்டம இந்திரஷ்டமே த்வஷ்டாச்சம இந்திரஷ்டமே தாத்தாச்சம இந்திரஷ்டமே விஷ்ணுஷ்டம இந்திரஷ்டமே ஸ்வினௌஜம இந்திரஷ்டமே மருதஷ்டம இந்திரஷ்டமே விஸ்வேச்சமே தேவா இந்திரஷ்டமே பிருத்வீஜம இந்திரஷ்டமே அந்தரிக்ஷஞ்சம இந்திரஷ்டமே த்யௌஷ்டம இந்திரஷ்டமே திஷஷ்டம இந்திரஷ்டமே மூர்த்தாஜம இந்திரஷ்டமே பிரஜாபதிஷ்டம இந்திரஷ்டமே அகும்சுஷ்டமே ரஷ்மிஷ்டமே தாம்பியஷ்டமே அதிபதிஷ்டம உபாகும்சுஷ்டமே அந்தர்யாமஷ்டம ஐந்திரவாயவஷ்டமே மைத்ராவருணஷ்டம ஆஸ்வினஷ்டமே பிரதிப்ரஸ்தானஷ்டமே சுக்ரஷ்டமே மந்தீஜம ஆக்ரயணஷ்டமே வைஸ்வதேவஷ்டமே த்ருவஸ்யஷ்டமே வைஷ்வானரஷ்டமருதுக்ரஹாஷ்டமே திக்ராஹ்யாஷ்டமைந்திராக்னஷ்டமே வைஷ்வதேவஷ்டமே மருத்வதீயாஷ்டமே மாஹேந்திரஷ்டம ஆதித்யஷ்டமே சாமித்ரஷ்டமே சாரஸ்வதஷ்டமே பௌஷ்ணஷ்டமே பாத்னீவதஷ்டமே ஹார்யோ ஜனஷ்டமே இத்மஷ்டமே பரிஹஷ்டமே வேதிஷ்டமே துஷ்ணியாஷ்டமே சிரஷ்டமே கிராவாணஷ்டமே ஸ்வரவஷ்டமௌ பரவாஷ்டமே திஷவநேஜமே த்ரோணகல சஷ்டமே வாஜவ்யாணிஜமே பூதபர்ச்சம ஆதவனீயஷ்டம ஆக்னீந்திரஞ்சமே ஹவிர்த்தானஞ்சமே கிரஹஷ்டமே சதஷ்டமே புரோடாசாஷ்டமே வசிதாஷ்டமே வபிருதஷ்டமே ஸ்வகாகாரஷ்டமே அக்னிஷ்டமே கர்மஷ்டமே அர்க்கஷ்டமே சூர்யஷ்டமே பிராணஷ்டமே ஸ்வமேதஷ்டமே பிருத்வீஜமே திதிஷ்டமே திதிஷ்டமே தியௌஷ்டமே சக்வரீரங்குளயோதிஷஷ்டமே யஜ்ஞேன கல்பந்தாமிருச்சமே சோமசமே ஸ்தோமஷ்டமே யஜுஷ்டமே தீக்ஷாசம தபஷ்டம ரிதுஷ்டமே வ்ரதஞ்சமே ஹோராத்ரயோர்வ்ருஷ்ட்யா ப்ரஹத்ரதந்தரே சமே யஜ்ஞேன கல்பேதாம் கர்ப்பாஷ்டமே வத்ஸாஷ்ட
அகம் பிரம்மேது அன்னதானாது என்று கூறுவார்கள். அப்படியானால் அன்னத்தினுடைய பெருமையை வேதமே உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட இந்த அன்னத்தை எல்லோருக்கும் தானமாக வழங்குவது என்பது மிகவும் சிறந்தது. நிறைய பேர் அன்னதானத்தை வழங்கியிருக்கிறார்கள். இதற்கு ததியாராதனம் என்று சொல்வார்கள். திருமங்கை ஆழ்வார் முதற்கொண்டு நிறைய பேர் அன்னதானத்தை செய்திருக்கிறார்கள். ஏன்? திருமங்கையாழ்வாரினுடைய மனைவி குமுதவெள்ளியே கட்டளையிட்டு இருக்கிறார். யாருக்கு? திருமங்கையாழ்வாருக்கு. நீங்கள் அன்னதானம் செய்தால்தான் நான் உங்களுடன் சேர்வேன் என்று.